வணக்கம் நண்பர்களே, வென்றகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. தனியாக பேசுபவர்களா நீங்கள்? எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம நமக்கு நாமே பேசிப்போம், நம்மளை நம்மளே ஆறுதல் படுத்திக்க, சந்தோஷமான வேலைகளில் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கும் போது, நம்ம ஆற்றுப்படுத்திக்கிறதுக்காக, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நமக்கு நாமே பேசிப்போம். ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வீடு கட்டணும், நல்லபடியாக வாழணும், நம்ம ஏதாவது டிவி பார்க்கும்போது அச்சா இப்படி சாதிக்கணும், இப்படி தொழில் பண்ணணும், இப்படி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகளில், அடுத்த நாள் நமக்கு ஏதாவது வந்து ஒரு நம்ம ஒரு பேச்சாளராக இருந்து ஒரு பட்டிமன்றமோ இல்லை பெரிய விழாக்கோ நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இப்படி வந்து நம்ம அட்டென்ஷனை கவர் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல். ஆஃபீஸில் எங்கேயாவது நம்மளை ஒரு உயரதிகாரி திட்டும்போது அவங்க மேலே நம்மளால் கோபத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் நம்ம என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே ஆற்றுப்படுத்தும் போது, சந்தோஷமான வேலைகளில் சந்தோஷத்தை நம்ம யாருக்கிட்டையாவது வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் பா சாதிச்சிட்டோம்ல செஞ்சிட்டோம்ல அப்படின்னு, அப்போ நம்ம நமக்கு யாருக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மளோட மனசுக்கிட்ட இல்லையா? அப்போ பேச்சுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே? இப்போது நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், தேவையில்லாமல் அவச்சொல்லாம் பேசக்கூடாது, இப்போது அப்படியெல்லாம் அதிகமாக சொன்னோம்னா நடந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதாவது நெருப்புனா வாய் வெந்துடாது, இருந்தாலும் எதுக்கு அப்படிலாம் சொல்லாது. அவங்க உயிர் எழுதும்போது கூட நாளைக்கு நான் இறந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, பிற்காலத்தில் எனக்கு அப்புறம் அப்படின்னு அதை தவிர்த்துட்டே வருவாங்க. எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக எல்ஐசினா என்னங்க, அவரோட இறப்புக்கு அப்புறம் அவர் யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் சேரும், இப்படி தானே? ஆனால் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பாலிசிக்காக அவங்க பேசும்போது வந்து சார் நாளைக்கு நீங்கள் இறந்துட்டா அப்படின்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இந்த மாதிரி அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பூசி மெளிகி சுற்றி வளைச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு மேட்ரு என்னன்னு தெரியும், ஏன் அப்படி சொல்லிட்டா ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னாலும் ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம்தான். அதே மாதிரி தான், ஏய் நீ சாதிச்சிட்ட சூப்பர், நாளைக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நீ வந்து உன்னோட சம்பளம் இவ்வளோ உயர போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அது வந்து உண்மையோ பொய்யோ, அந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நிஜம்தானே? இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான ஒரு விஷயம் சொன்னால் என்ன நினைக்கிறோம், ஐயோ நடந்துருமோ அப்படின்னு மனசு பயப்படுது. அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம் சொன்னால் என்ன ஆகுது, உள்ளம் மகிழுது இல்லையா? அந்த மாதிரி தான் வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. இப்போ நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாயோ பூனையோ நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, யாராவது பர்டிகுலராக ஒருத்தங்க அவங்க மேலே பாசமாக இருக்காங்கன்னா அவங்க இல்லைன்னா தேடும். இதை நீங்கள் கவனிச்சுருந்துருப்பீங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க அன்பாக தடவி கொடுக்குறாங்க, வாஞ்சையோட வந்து அதை வந்து நீவி கொடுக்குறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யும்போது அதை வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறத நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனால் கூட அது என்ன, அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ். ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது ஒரு நமக்கெல்லாம் ஆறறிவு இருக்குது, அந்த அந்த ஆறறிவு இல்லாட்டி கூட அதை ரெஸ்பான்ஸை காமிக்குது அப்படின்னா அதுக்கு என்னங்க காரணம், அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஃபீல். இது கூட பரவாயில்ல, செடிகளுக்கு கூட இந்த குணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதாங்க, பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, செடிகள்கிட்ட பேசியோ இல்லை வந்து நல்ல மியூசிக்கை கேட்க வச்சோ அதோட வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்கும் அப்படின்றது ஆய்வில் தெரிய வந்திருக்கு. உண்மைதான், இப்போது செடியும் ஒரு உயிர் தான், அதில் உங்களுக்கு மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை இல்லையா? அந்த செடிகள்கிட்ட தொடர்ந்து நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சியை வந்து கூட்ட முடியும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன், ரெண்டு தொட்டி எடுத்துக்கோங்க, ஒரே விதமான விதைகள் வாங்குங்க, சரிசமமாக இதில் பாதி அதில் பாதி போடுங்க, ஒரே மாதிரி தண்ணி ஊற்றுங்க, ஒரே அளவில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைங்க. ஆனால் ஒரு செடிக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க, நீ நல்லா வளர்ற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நல்ல வார்த்தைகளை தினம் சொல்லுங்கள். முடிஞ்ச மியூசிக்கை கேட்க வைங்க, ஒரு பாசிட்டிவான மூடுக்கு அந்த செடியை மட்டும் இருக்க வைங்களேன். 21 நாள் இல்லை ஒரு மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் போடுற விதையை பொறுத்தது பாருங்களேன், ரெண்டுலேயும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. எங்கே நீங்கள் பேசுனீங்களோ, எங்கே நீங்கள் வந்து நல்ல வைப்ரேஷன் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். இப்போது இந்த செடினாலேயே இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா மனுஷனால் ஏங்க முடியாது. இப்போது நான் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கேன்,
என்கிட்ட ஏன் இவ்வளோ நேரம் சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நாயோ பூனையோ நம்ம காட்டுற அன்புக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம மேலே பிரியமாக இருக்க முடியுதுன்னா, ஒரு தாவரம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அந்த சுகமான அந்த மியூசிக் இதெல்லாம் கேட்டு நல்லா வளர முடியும்னா, ஆறறி உள்ள நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நம்ம கேட்டு வளர்ந்தா, அதைவே நோக்கி நம்ம முயற்சி பண்ணால் ஏன் நம்மளால் சாதிக்க முடியாது? உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்களை யாராவது வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, தொடர்ந்து சொல்லிக்கோங்க. நீங்கள் சோர்ந்து விழும்போதெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்தி அரவணைக்கிறதுக்கு ஊர்லேருந்தெல்லாம் ஆள் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்களே தான் ஆறுதல் படுத்திக்கணும், உங்களை நீங்களே தான் ஊக்கம் அளிச்சுக்கணும். உங்களை நீங்கள் ஒரு செடியாக பவிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நல்ல வார்த்தைகள், நல்ல தண்ணீர், நல்ல உரமா இல்லை அழுக்கு தண்ணீர், கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவ் வைப்ரேஷனான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களை உங்களை விட பெட்டராக தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ சோர்ந்து விழுறீங்க, நீங்கள் எப்படி அதுலேருந்து மீண்டு வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து உங்களை சார்ந்தது தான். உங்களை விட பெஸ்ட்டாக உங்களை யாருனாலையும் வந்து ஆற்றுப்படுத்தவும் முடியாது. உங்களை விட பெஸ்ட்டாக யாரும் உங்களையே என்கரேஜ் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் வந்து சிறந்த துணைவன். உங்களை சுற்றி இத்தனை கோடி பேர் இருக்கும்போதே நம்ம வாழ்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தோட முதல் மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான், அவன் திரும்பி பார்த்தப்ப யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அவன் என்ன பண்ணியிருப்பான், எப்படி கஷ்டப்பட்டிருப்பான், யோசிச்சு பாருங்கள். அதனால் வார்த்தைகளுக்கு பலன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏன் வந்து நெகட்டிவான விஷயங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், நெகட்டிவான விஷயத்தை வந்து கேட்கணும். நெகட்டிவ்லேருந்து விலகியே இருந்துட்டு தூய சிந்தனைகளை வளர்த்துட்டு தொடர்ந்து உன்னால் முடியும், நீ வெற்றி பெற பிறந்தவன்னு நம்மளை சொல்லிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு நம்ம வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். ஆல் தி பெஸ்ட்.